विद्या विरक्ति हरि भक्ति विवेक पूर्ण विश्वाति केंद्र यति लालित बालकस्त्वं संसार दस्यु जनताटन मूर्छितस्य बोधेन्द्र देवा मम देहि करावलंपम। नम्मुडैय भारत देशमे ओरु काळत्तुल नावल मरंगळाल सूळ्ंद ओरु भूमि जम्बुद्वीपम। அப்படி நாவல் மரங்களாக நிறைந்திருந்தது நம்முடைய தேசத்தில். இன்றைக்கும் எல்லோரும் பத்ரி யாத்திரை போகிறோம். நிறையா பேருக்கு ஜென்மாவில் ஒரு தரம் பத்ரி போகணும், பத்ரி நாராயணனை பார்க்கணுங்கிற ஆசை உண்டு. ஒரு காலத்தில் இந்த பத்ரி அப்படிங்கிறது சாதாரண எல்லா மனிதர்களாலேயும் அணுக முடியாத ஒரு பிரதேசமாக இருந்தது. பனிப்பொழிவு ஜாஸ்தி, கடுமையான குளிர், அங்கே தவம் ஏற்றுபவர்கள் மட்டும்தான் இருப்பாள். இப்பொழுது கூட பத்ரிக்கு வருஷத்தில் எல்லா நாளும் போக முடியாது, சில மாதங்கள் தான் போகலாம். பத்ரி அப்படிங்கிறது அவ்வளவு தவம் ஏற்றுவதற்கு ஒரு சிறந்த பூமியாக இருக்குது இல்லையா? பத்ரினா என்ன அர்த்தம்னா இலந்தைன்னு அர்த்தம். பத்ரிகாசிரமம் அப்படின்னா இலந்தை மரங்களால் சூழ்ந்த ஒரு பிரதேசம், இலந்தை காடு. ஸ்ரீமத் பாகவதத்திலையும் உத்தவன் பகவானை பார்த்து கேட்கிறான், நீ பேசுறதெல்லாம் பார்த்தா உன்னுடைய அவதாரத்தை முடிச்சுண்டு நீ கிளம்புற மாதிரி தெரியறது, என்னையும் கூப்பிட்டு போயிடு அப்படிங்கிறான். இப்போ பகவான் சொல்கிறார், நீ பத்ரிகாசிரமத்தில் போய் இரு, என்னுடைய பாதுகைகளை தரேன். அந்த பத்ரிகாசிரமத்தில் அலக்கணந்தான ஒரு நதி ஓடுறது, ஈக்ஷையா அலக்கணந்தாயா அப்படிங்கிறான் பகவான். நீ அதில் ஸ்நானம் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, இதை கண்ணால் பாரு போரும், அவ்வளவு பவித்திரமானது அப்படிங்கிறான். பத்ரிகாசிரமம் அப்படிங்கிறது இலந்தை மரங்கள் நிறைந்த ஒரு பூமி. தமிழ்நாட்டில் சிதம்பரம்னு சொல்கிறோம், சித் அம்பரம், சைத்தன்யமான ஒரு ஆகாசம். அதற்கு இன்னொரு பெயர் தில்லை. தில்லைங்கிறது தில்லை வனம். தில்லைங்கிறது ஒரு மரம். அந்த மரங்கள் நிறைந்த ஒரு காடாக அது இருந்ததுனால அதுக்கு தில்லை வனம்னு பேர். அங்கே தான் புலிக்கால் முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாக்ரபாதர் தபஸ் பண்ணினார். பரமேஸ்வரனை பார்க்கணும், பரமேசுனுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்க்கணும்னு தபஸ் பண்ணினார். அதனால தான் அந்த தில்லை வனத்தில் பகவான் ஆனந்த தாண்டவம் ஆடி அவருக்கும் பதஞ்சலிக்கும் தரிசனம் கொடுத்தான். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பக்கம் ஒரு கிராமத்துக்கு பேர் அரச வனங்காடு அப்படின்னு பேர். அரச வனம், நிறைய அரச மரங்கள் நிறைந்திருந்த ஒரு காடுனே அந்த கிராமத்துக்கு பேர் இருக்குது. இப்படி இந்தியா முழுக்க அங்கங்கங்கங்க நிறைய மரங்கள் இல்லையா? அதே மாதிரி சீர்காழிக்கு பக்கத்தில் 11 திவ்ய தேசங்கள் இருக்குது, அதுக்கு நாங்கூர்னு பேர். நாங்கூர், நாகப்பட்டினம், நாகூர், இதெல்லாம் ஒரு காலத்தில் பாம்புனுடைய அரசர்கள் ஆண்ட ஒரு பூமி. அதனால தான் நாகூர், நாங்கூர், நாகப்பட்டினம் அப்படியே அந்த பிரதேசங்களுக்கெல்லாம் பெயர் வருது. 11 திவ்ய தேசம் இருக்கே நாங்கூர், அதெல்லாம் ஒரு காலத்தில் புரசை அப்படிங்கிற ஒரு மரங்களுடைய காடுகளாக இருந்ததாக சொல்லப்படுறது. புரச மரம் அப்படின்னு பேர். இந்த புரச மரமும் மாமரமும் அநேகமாக பக்கத்தில் பார்க்கலாம். இந்த புரச மரத்தை பற்றியும் மாமரத்தை பற்றியும் ஸ்ரீமத் ராமாயணத்தில் நிறைய இடத்துல பேசப்படுறது. ரெண்டு மரத்தையும் கவனித்து பார்க்கிறவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, இந்த புரச மரம் இருக்கே அது பூத்திருக்கும் பொழுது பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். அதனுடைய பூக்கள் வந்து ஒரு மாதிரி அழகான சிவப்பாக இருக்கும். மரங்கள் முழுக்க
இருக்க அந்த பூக்கள் குலுங்கி இருக்கும், பூத்து குலுங்கி இருக்கும். மரங்களில் வந்து கிளைகள் இருக்கிறதோ எதுவுமே தெரியாது. அவ்வளவு பூக்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கும். அதுவும் ஒரு நிறையா அந்த மாதிரி பலாச மரங்கள், புரசை மரங்கள் இருந்துடுத்துனா அதை சேர்ந்து பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கும். பக்கத்திலேயே மாமரங்கள் இருக்குது, மாமரங்களும் பூக்கும். மாமரங்களுடைய பூக்களை அநேகமாக நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பேன், நாமும் பார்த்துருக்கோம். அது அப்படி தொங்கும்போது பார்த்தா அது பூ இருக்கா இல்லையான்னு தெரியாது, ஏதோ இப்படி கொத்து கொத்து கொத்தா தொங்கும். பார்த்தா ஏதோ சின்ன பூச்சி நிறையா மொச்சுண்டா அப்படி இருக்கும். அப்படி இருக்கும் மாம்பூ பார்க்குறதுக்கு ஒன்றும் அவ்வளோ அழகாக இருக்காது. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து இந்த பலாச மரம் இருக்கே அந்த பூவுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த பூ பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது, அவ்வளவுதான். பார்க்கும்போது எப்படி இருக்க பற்றியா அழகாக இருந்தது. ஆனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டோ அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. மாம்பூ எப்படி இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு யாருடைய கவனத்தையும் அதை அட்ராக்ட் பண்ணலை, பார்த்தா கூட ஒன்றும் பெருசாக தோணலை. ஏதோ இப்படி நிறையா பூச்சிகள் முச்சின்னு மாதிரி இருந்தது. ஆனால் அது பிஞ்சு கட்டி மாங்காயாகி மாம்பழம் ஆகும் பொழுது அதனுடைய ஒரு வாசனையும் அப்படி இருக்குது. சாப்பிட்டாலும் அந்த பழம் அமிர்தமாக இருக்குது. பெரும்பாலும் மாம்பழம் பிடிக்கலேன்னு சொல்கிறவர்களே இருக்க மாட்டான். அதிலும் அவ்வளோ வெரைட்டி, அதில் பாதிரி பழம், சேலம் பழம், மல்கோவா அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்றைக்கு இந்த ரெண்டு மரங்களை பற்றி எடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த சில பேர் பகவான் அடையிறதுக்காக தியானம் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு யாராவது நமக்கு ஃபோன் பண்ணினா, இப்போ என்ன சார் பண்ணி இப்போ தான் ஜபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவா. இல்லை யாராவது பார்க்கும்போது தான் கையில் அப்படியே ஜபமாலையை வச்சு உருட்டுவா, வா பார்க்கறாளான்னு பார்ப்பா. பார்க்கும்போது தான் தியானம் பண்ணுற மாதிரி கண்ணை மூடிட்டு உட்காருவா. யாராவது பார்த்தா பெருசாக ஆடம்பரமாக பூஜை பண்ணுவா. யாராவது பார்த்தா பெருசாக உடம்பு முழுக்க அப்படி பகவத் சின்னங்கள்லாம் தரிச்சுட்டுருப்பா. நான் எவ்வளவு தூரம் ராமாயணம் பாராயணம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, பாகவதம் பாராயணம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, எவ்வளவு திவ்ய தேசங்கள் போயிருக்கேன், எவ்வளவு ஜோதிர்லிங்கங்கள் போயிருக்கேன், எவ்வளவு புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணியிருக்கேன், எவ்வளவு தானம் பண்ணியிருக்கேன், தர்மம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு தரம்தான் அவள் ஏதாவது தானம் பண்ணியிருப்பா. ஆனால் ஆயிரம் தரம் அந்த தானத்தை பற்றி பேசியிருப்பாள். நான் கோதானம் பண்ணினேன், நான் கோதானம் பண்ணினேன், நான் கோதானம் பண்ணினேன், நான் பூதானம் பண்ணினேன். பண்ணினது ஒரே ஒரு மாடு. ஆனால் ஆயிரம் முறைகள் அதை பற்றி பேசியிருப்பான். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் சிலர் என்ன பண்ணுவான்னா அதுக்காகவே ஒருத்தர் கூட கூட்டுண்டே வருவாள். நான் என்ன பண்ணேன் சொல்லு, சார் ரொம்ப பெரியவர், அவர் எவ்வளோ கோதானம் பண்ணியிருக்காரு தெரியுமா, அவர் ரொம்ப பெரியவர், எவ்வளோ அன்னதானம் பண்ணியிருக்காரு தெரியுமா அப்படிலாம் சொல்லுவான். அப்போ நாம் பொருத்தியார் பார்க்குற மாதிரி தடபுடலாக பூஜை, தடபுடலாக ஜபம், தடபுடலாக தியானம் இதெல்லாம் பண்ணினா இது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பலாச புரசைங்கிற மரம் பூக்கிறதே அது மாதிரி இருக்குது. பார்க்குறவாளுக்கு வேணா இவர் என்னடா இவ்வளவு ஜபம் பண்ணுறார், இவ்வளவு தியானம் பண்ணுறார், இவ்வளவு பாராயணம் பண்ணுறார் அப்படின்னு தோணுமே தவிர பலன் ஒன்றுமே ஏற்படாது. சிலர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தான் பண்ணக்கூடிய தியானத்தையோ ஜபத்தையோ பூஜையையோ பக்தியையோ எல்லாம் ரகசியமாக சென்றிருப்பான். அவரை பார்த்தா நமக்கு ஒன்றுமே தெரியாது, அவ்வளோ ஜபம் பண்ணுறாரா, அவ்வளோ தியானம் பண்ணுறாரா, எவ்வளோ பூஜை பண்ணியிருக்கார், எவ்வளவு நல்ல காரியம் பண்ணியிருக்கார், ஒன்றும் தெரியாது. சிம்பிளாக இருப்பார். வெளியில் வரும்பொழுது தன்னுடைய பற்றி எதுவுமே சொல்லிக்க மாட்டார், எல்லாம் ரகசியத்தில் தான் பண்ணுவார். கதவை சாத்தின்ட தியானம், கதவை சாத்தின்ட ஜபம், அதுவும் ஒரு கவலைப்பட்டுண்டே பண்ணுவார். நம்ம பண்ணுறது யாருக்கும் தெரியக்கூடாது. நம்மளை யாருமே வந்து வெளியில் வந்து ஒரு பக்தன் அப்படிங்கிறதாக தெரிஞ்சுன்றக்கூடாது. நம்முடைய பக்திங்கிறது நமக்கும் பகவானுக்கும் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு அவர் ரகசியமாகவே எல்லாம் பண்ணுவார். ரகசியம்னா பட்டோட்டோப்பம் இல்லாமல், பொருத்தியார் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல், ஆடம்பரம் இல்லாமல், ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அப்படியே தனக்கு தானாக பண்ணிகிட்டே இருப்பார். அப்படி பண்ணுறது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு அது பெரிய பலனை கொடுத்துரும். பெரிய பலன்னா என்ன, இருக்கிறதுலையே பெரிய பலன் ஞானத்தை அடையிறது தான், இருக்கிறதுலையே பெரிய பலன் பகவானை பார்க்கறது தான்.
இல்லை பல தெய்வீகமான அனுபவங்கள் இல்லைன்னா அதுக்கும் கீழே சொல்லணும்னா சில சித்திகள் ஏற்பட்டுடும். எப்படி மாம்பூ பார்க்கறதுக்கு அழகா இல்லையோ அது யாரையும் தன் பக்கம் திருப்பலையோ அதிலிருந்து எந்த விதமான ஒரு சுகந்தமும் வரலையோ ஆனால் அது காயாகி பழமான உடனே அவ்வளவு பிரயோஜனப்படுறதோ அந்த மாதிரி ரகசியமாக வாழ்ந்த மகான்கள் அதனுடைய அனுபூதி அடைஞ்ச பிறகு உலகத்தில் பிரகாசமாவா அவா பிரகாசமாக மாட்டான் பகவான் அவளை பிரகாசப்படுத்துவான் அவளால் உலகம் முழுக்கவே ஒரு க்ஷேமத்தை அடையும் அவளால் பல பக்தர்கள் பல ஜனங்கள் அவர்களால் நன்மைகளை அடைவா அதுதான் இந்த பலாச மரத்துக்கும் மாமரத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் நாமும் எந்த ஜபம் பண்ணினாலும் சின்னதாக பண்ணினாலும் தியானம் பண்ணினாலும் பாராயணம் பண்ணினாலும் இல்லை தானம் பண்ணினாலும் தர்மம் பண்ணினாலும் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் தீர்த்த யாத்திரை பண்ணினாலும் க்ஷேத்திர யாத்திரை பண்ணினாலும் எது பண்ணினாலும் ரகசியமாக வச்சுக்கணும் நான் அதெல்லாம் பண்ணுறது பகவானை சந்தோஷப்படுத்துறதுக்கு அதுதான் ஒரே ஒரு விஷயம் வேறு யாருக்காகவும் நான் அதை பண்ணலை ஏன் நான் பொறுத்தையார்கிட்ட அதை சொல்லணும் அந்த சொல்லணுங்கிற ஒரு அர்ஜி வந்துட்டாலே அதுவே ரொம்ப தப்பு நாம் நிறைய பாப்பம் பண்ணுறோம் தெரிஞ்சும் பண்ணுறோம் தெரியாமையும் பண்ணுறோம் ஆனால் அந்த பாப்பங்கள்லாம் யாருக்காவது தெரிஞ்சிட போகிறதே யாருக்காவது தெரிஞ்சிட போகிறதே அது எப்படி மூடி மறைக்கலாம் எப்படி சமாளிக்கலாம்னு கஷ்டப்படுறோம் ஆனால் ஏதாவது நல்லது பண்ணினா அதை எப்படி பொறுத்தையாருக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு விளம்பரப்படுத்தலாம்னு காத்துட்ருக்கோம் இல்லையா அது மாறணும் அதனால் சின்னதாக பண்ணினா கூட போகிறோம் நம்ம ஆத்மார்த்தமாக பண்ணுவோம் பகவானுக்காக பண்ணுவோம் அப்படி பண்ணிட்டோமானால் அது பிற்காலத்தில் பெரிய பலனை நமக்கு கொண்டு கொடுத்துடும்